மதுரையில் 14 வயது பள்ளி மாணவனை கடத்தி 2 கோடி கேட்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட நிலையில் துரிதமாக செயல்பட்ட காவல்துறையினர் 3 மணி நேரத்தில் மாணவனை மீட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து தற்போது பார்க்கலாம். மதுரை SS காலனி பகுதியில் வசித்து வருபவர் மைத்திரி ராஜலட்சுமி. இவருக்கு பைபாஸ் சாலை பகுதியில் காம்ப்ளெக்ஸ் மற்றும் வீடுகள் உள்ளன. இவரது மகன் தனியார் பள்ளி ஒன்றில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். வழக்கம் போல் ஆட்டோவில் பள்ளிக்கு சென்ற மாணவனை ஒரு கும்பல் கத்தியை காட்டி கடத்தியுள்ளது. மேலும் ஆட்டோ ஓட்டுநர் பால் பாண்டியையும் அந்த கும்பல் கடத்தி சென்றுள்ளது. அதன் பின்னர் மைத்திரி ராஜலட்சுமியிடம் போனில் தொடர்பு கொண்டு 2 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டல் விடுத்துள்ளது. அதில் 2 கோடி ரூபாய் பணத்தோடு வராவிட்டால் சிறுவனை கொலை செய்வதாக கூறியதோடு இதனை காவல்துறையிடம் கூறினாலும் சிறுவனை கண்டுபிடிக்க முடியாது எனவும் மிரட்டியுள்ளனர். 2 கோடி ரூபாய் நான் கையில வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கா நான் 10,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போய்க்கிருக்கேன். என்னங்கடா நீங்க தெரிஞ்சு எல்லாம் ஒரு மணி நேரத்துல அந்த ரவுண்டா நான் வரணும். நீ வரல இல்ல உன் பின்னாடி எவனாவது வந்தான்னா என் போனை நான் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். நீ எங்க இருக்கான்னு கூட உன் பிள்ளைய பார்க்க முடியாது. 4 நாள் கழிச்சு எங்கேயாவது போனமா கிடப்போம். என்னை பத்தி விசாரிச்சேன்றீங்கல்ல, என்னை பத்தி முழுசா விசாரிச்சா தெரிஞ்சிருக்கும்லடா உங்களுக்கு நான் என்ன நிலைமையில இருக்கேன்னு. நான் 1.5 மணி நேரத்துல ரவுண்டான வரேன்னு சொல்லிட்டேன். நான் 1.5 மணி நேரத்துல ரவுண்டான வந்துடுறேன். 1.5 மணி நேரத்துல நான் ரவுண்டான வந்துடுறேன். ஓகேவா? நான் 1.5 மணி நேரத்துல ஹைவேஸ்ல இருக்கேன். 1.5 மணி நேரத்துல அந்த ஹைவேஸ்ல நான் இருக்கேன். நீ அந்த ரவுண்டானா வரணும். அங்க யாரும் ஒருத்தன் வருவான், எதுவுமே பேசாம மனதை கொடுக்கணும். உன் பையன் 2 நிமிஷத்துல உன்ட்ட போன் பேசுவான். எம்எல்ஏ அரேஞ்சர் இதுல ஏதாவது மாற்றம் நடந்துச்சு, உன் பையன் போன் இந்த போன் காட்டகோரா போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும். சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும், உன் பையன் செத்துட்டான்னு நினைச்சுக்கோ. இது குறித்து SS காலனி காவல் நிலையத்தில் மைத்திலி புகார் அளித்துள்ளார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல் ஆய்வாளர் காசி தலைமையிலான தனிப்படை காவல்துறையினர் சிறுவனை கடத்தி மிரட்டிய கடத்தல் கும்பலை விரட்டி சென்றது. காவல்துறையினர் தங்களை கண்டுபிடித்து பின்தொடர்வதை பார்த்த கடத்தல் கும்பல் 7ஆம் வகுப்பு மாணவன் மற்றும் ஆட்டோ டிரைவரை மதுரை நாகமலை புதுக்கோட்டை 4 வழி சாலையில் இறக்கிவிட்டு தப்பி சென்றது. இதையடுத்து சிறுவனை கடத்தி மிரட்டல் விடுத்து தப்பி சென்ற கடத்தல் கும்பலை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். பள்ளி மாணவனை கடத்தி சென்ற நபர்களிடமிருந்து 3 மணி நேரத்தில் மாணவனை மீட்ட தனிப்படை காவல்துறையினரை அப்பகுதி மக்கள் பாராட்டி வருகின்றனர்.